குழந்தைங்க வந்து உட்காந்துட்டே இருப்பாங்க, வெளியில் போய் விளையாட மாட்டாங்கிறது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்கள என்ன பண்ணாலும் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அஸ் அ பேரண்ட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இன்னொரு குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா படிப்பா அப்படின்னு சொன்னோன்னா, இருங்க ஒரு டிவி பார்த்துட்டு வரேன், நான் போய் மூஞ்சி கழுவிட்டு வரேன், இந்த மாதிரி ஒரு சாக்கு சொல்லி என்ன பண்ணுவாங்களா, படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க, கிளமாட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெமெடி எடுத்துக்கும் போது நம்ம இப்போ படிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலைப்படும். நீங்கள் இந்த மாதிரி இருக்க ஒவ்வொன்றும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு ரெமெடி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு தீர்வுகள் இருக்குது. அதுபடி நீங்கள் அந்த குழந்தையை உட்கார வச்சு நீங்கள் கேட்டு என்ன உனக்கு பிரச்சனை இருக்குது படிக்கிறதுல. வணக்கம். ஹெல்த் கஃபே சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே, துர்கா, பேச்சுலர் தெரபிஸ்ட் அண்ட் ட்ரைனர், யூகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இப்போ இருக்க டைமில் தேவைப்படுற ஒரு மருந்து, அண்ட் தென் நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு மருந்து. ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ யாரை பற்றி அப்படின்னா, குழந்தைகளுக்கான ஒரு ரெமெடிஸ். குழந்தைங்க அப்படின்னாலே நமக்கு நிறைய வந்து சில ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் அவங்கக்கிட்ட. ஸோ அது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்யூட் பேபிஸ். ஸோ அதனால் வந்து நம்ம அவங்கள வந்து ஒரு இடத்துல அமைதியாக உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சில பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து உட்காந்துட்டே இருப்பாங்க, வெளியில் போய் விளையாட மாட்டாங்கிறது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்கள என்ன பண்ணாலும் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அஸ் அ பேரண்ட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரியும் நடந்துக்குவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், ஏன் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி நமக்கு புரியாமல் இருக்கும். ஸோ ஆனால் பேட்சை படித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களுமே வந்து ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம இந்த ஏழு வகையான மனிதர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை தெரிஞ்சிக்காமல் வெறும் 38 ரெமிடிஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதை கரெக்டாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல, கரெக்டாக அது வந்து யூஸ் பண்ண முடியல. ஸோ நீங்கள் ஒரு சிஸ்டம் படிக்கிறீங்க, இந்த மலர் மருந்தோ இல்லை எந்த ஒரு இதுவுமே நீங்கள் படிக்கும்போது முழுமையாக அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து அதோட அவர் ஏன் அதை கண்டுபிடிச்சாரு, எதுக்காக வந்து நம்ம இதை படிக்கிறோம், எப்படி நம்ம அதை பயன்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வெறும் இந்த மலர்களோட பெயர்களோ அதனோட பயன்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ஏழு வகையான மனிதர்கள் யார் அவங்கள தெரிஞ்சுட்டா தான் நம்ம வந்து கரெக்டாக அந்த மனிதர்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம அந்த மருந்துகளை வந்து கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் குழந்தைகளுக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா நல்லா படிப்பாங்க ஆனால் விளையாட மாட்டாங்க. ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா விளையாடிட்டே இருப்பாங்க, படிப்புனா படிக்க மாட்டாங்க. ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா அடமே பிடிக்க மாட்டாங்க, நீங்கள் என்ன சொல்லிங்கன்னா சமத்தாக கேட்பாங்க. ஆனால் ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா அடம் பிடிச்சிட்டே இருப்பாங்க, தொட்டதுக்கெல்லாம் அடம் பிடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில குழந்தைங்க நல்லா படிப்பாங்க ஆனால் மைண்டில் நிற்கவே இல்லை, எனக்கு என்ன படித்தோங்கிறத எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஒரு சில குழந்தைங்க புக் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு உட்காருவாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க படிக்கவே மாட்டாங்க, ஏதோ ஒன்று திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்னொரு குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா படிப்பா அப்படின்னு சொன்னோன்னா, இருங்க ஒரு டிவி பார்த்துட்டு வரேன், நான் போய் மூஞ்சி கழுவிட்டு வரேன், இந்த மாதிரி ஒரு சாக்கு சொல்லி என்ன பண்ணுவாங்களா, படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் டே படிக்க மாட்டாங்க, இல்லை அந்த ஃபுல் வருஷமே படிக்க மாட்டாங்க. கரெக்டாக அந்த எக்ஸாம் டைமில் உட்காந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ சப்ஜெக்ட் படிக்கணும், இவ்வளோ மேக்ஸ் போடணும் அப்படி சொல்லி அந்த பாடங்களை பார்த்து ரொம்ப மலைப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் இருக்கும், அதற்கான தீர்வுகளை வந்து நம்ம கரெக்டாக தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். நான் அப்படி பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதில் ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்காது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதுக்கான ரெமிடிஸ் என்னங்கிறத நான் இப்போ ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், வேணுங்கிறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா படிப்பாங்க ஆனால் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா எழுதுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பயத்திலே வந்து பார்த்திங்கன்னா எழுத மாட்டாங்க. வீட்டில் நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா எழுதி பார்த்துருப்பாங்க, நல்லா எழுதி காமிச்சிருப்பாங்க, ஆனால் பேப்பர் போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்தோன்னே ஒரு ஃபியர் வரும் அவங்களுக்கு, அதாவது தேர்வு பயம்னு சொல்லுவோம். ஸோ அந்த க்வெஸ்சன் பேப்பர் பயமும் பார்த்திங்கன்னா சில குழந்தைகளுக்கு இருக்குது. இப்போ நிறைய 10th 12th எக்ஸாம்ஸ் நடந்துட்டுருக்கு, ஸோ 12th எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ரெமிடிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க இப்போ நான் சொல்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கடையில் போய் உடனே வாங்கி இந்த ரெமிடிஸ் எல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த தேர்வு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக அவங்களுக்கும் இருக்கும். நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து பரீட்சை, எனக்கு வந்து எக்ஸாம் பேப்பரை பார்த்தா பயமாக இருக்குது, எனக்கு அந்த மாதிரி ஒரு நினச்சாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து ஃபீவர் வந்துடும். நல்லா படிக்கிற குழந்தையாக இருக்கும், எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஜுரம் வந்துடும். ஸோ அந்த எக்ஸாம் வந்து எழுத முடியாமல் போகும். அந்த மாதிரி என் குழந்தை இருக்குது, ஒரு ஒரு விஷயத்தை வந்து பார்த்து பயப்படுது அப்படின்னா இதை நம்ம வந்து நோன் ஃபியர்னு சொல்லுவோம், தெரிந்த பயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து மிமுலஸ் அப்படிங்கிற ரெமெடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ரெண்டாவது வகை என்னென்னு பார்த்தோன்னா ஒரு சில குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா புக்கெல்லாம் திறந்து வச்சு நல்லா படிப்பாங்க
ஆனால் பார்த்தீங்கன்னா புக்கை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருப்பாங்க, படிக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நினைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கோம். நான் படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், டிவி பார்க்கலாமா, இல்லை ஏதாவது சாப்பிட்லாமா, இல்லை இப்படி பண்ணலாமா, அப்படி அவங்க மைண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கனவு கண்டுகிட்டே இருப்பாங்க. புக்கு ஓப்பன் பண்ணியிருக்கும், ஆனால் அவங்க மனசு ஃபுல்லாக வெளியில் வந்து பறந்துக்கிட்டு இருக்கோம், டே ட்ரீம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, கனவு கண்டுட்டு இருக்காங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ரெமெடி பார்த்திங்கன்னா கிளமாட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெமெடி எடுத்துக்கும் போது நம்ம இப்போ படிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலைப்படும். இன்னொரு குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா படிக்காமல் தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நான் இப்போ படிக்கிறேன், நான் கொஞ்சம் நேரம் கழித்து படிக்கிறேன், நான் டிவி பார்த்துட்டு படிக்கிறேன், இல்லை நான் ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புக் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்ன உடனே அந்த குழந்தை வந்து உட்காந்து அதை பண்ணவே மாட்டாங்க, தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் பண்ணுறேன், இப்போ பண்ணுறேன், கடைசி வரைக்கும் அந்த வேலையை பண்ணாமல் சாப்பிட போவாங்க, விளையாட போவாங்க, தூங்கிடுவாங்க. காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணாலும் நான் ஸ்கூல் போக மாட்டேன், நான் ஹோம்ஒர்க் பண்ணல, அது பண்ணல சொல்லிட்டு இது அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை என் குழந்தை பண்ண மாட்டேங்குது, தள்ளி போட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ளரந்தஸ் அப்படிங்கிற ரெமெடி வந்து கொடுக்கணும்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இருக்க ஒவ்வொன்றும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு ரெமெடி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு குழந்தை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரே சப்ஜெக்ட், அதாவது பார்த்திங்கன்னா மேக்ஸில் ஃபெயில் ஆவாங்க, சயின்ஸ் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலரான சப்ஜெக்ட்லேயே பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப ஃபெயில் ஆகிட்டே இருப்பாங்க. ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்லையும் அந்த குழந்தை நல்லா மார்க் எடுக்கும், ஆனால் ஒரே சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப ஃபெயில் ஆகிட்டே இருக்கும். நம்ம கேட்டால் நான் இது பண்ணேன், அது பண்ணேன், இப்படி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சிலதை வந்து சொல்லி கொடுத்தாலும் அதை சேஞ்ச் பண்ணிக்கவே மாட்டாங்க. நீ வந்து எழுதி பார்த்து படிப்பேன், எங்ககிட்ட வர கிளைண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம், படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், தோப்பு கண்ணை போடுங்க, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில எழுதி படிங்க. இப்போ நீங்கள் சும்மாவே ஓரலாக படி, இப்போ ஒரு சில சப்ஜெக்ட் நம்ம ஓரலாக படிச்சோடனே மைண்டில் நின்றுடும், ஒரு சில சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக மேக்ஸ் மாதிரிலாம் இருக்கிறத நம்ம போட்டு பார்த்து தான் படிக்கணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கேல்குலேஷன்லாம் கரெக்டாக வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவங்களுக்கு என்னென்னா மற்ற சப்ஜெக்ட் படித்தது ஞாபகம் இருக்குல்ல, அதே மாதிரி மேக்ஸையும் வந்து இது பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா நம்ம அவங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக ஒரே மிஸ்டேக் தான் பண்ணுவாங்க. ஒரே சப்ஜெக்டில் தான் ஃபெயில் ஆகிட்டே இருப்பாங்க, அந்த ஒரே தப்பு தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க, போட்டு பார்த்து பண்ணுறது அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம செஸ்னட் பட் அப்படிங்கிற ரெமெடி கொடுக்கும்போது அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, அதை என்ன பண்ணால் நம்ம வந்து பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறத வந்து அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான வந்து கரெக்டான வழியை வந்து அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அடுத்து வந்து நான் சொல்ல போகிற ரெமெடி வந்து பார்த்திங்கன்னா சில குழந்தைங்களுக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக படிக்காமல் அந்த பர்டிகுலர் டைமில் வந்தோடனே படிக்கணும் அப்படின்னோடனே ஒரு மலைப்பு வந்துடும். ஐயோ நான் இவ்வளோ போர்ஷன்ஸ் படிக்கணுமா, இவ்வளோ இது படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி வருஷம் ஃபுல்லாக படிக்காமல் அன்றைக்கி படிக்கும்போது கண்டிப்பாக அது மலைப்பாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஸ்டார்டிங் ட்ரபிள்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க, அதை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மலைப்பு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கான ரெமெடி பார்த்திங்கன்னா ஹார்ன் பீம் அப்படிங்கிற ரெமெடி. ஸோ ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் மலர் மருந்தில் தீர்வுகள் கண்டிப்பாக இருக்குது. அந்த 38 ரெமெடிஸும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 38 வகையான மலர்களோட பெயர்கள் தெரியணும், அது எதுக்கு கொடுக்கணுங்கிற கரெக்டான காரணம் தெரியணும். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு தீர்வுகள் இருக்குது, அதுபடி நீங்கள் அந்த குழந்தையை உட்கார வச்சு நீங்கள் கேட்டு என்ன உனக்கு பிரச்சனை இருக்குது படிக்கிறதுல, என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான ரெமெடிஸ் நம்ம கொடுத்துட்டே வரணும். இப்போ ஒரு சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, எப்படி கொடுக்குறதெல்லாம் கேட்பாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அவங்க குடிக்கிற தண்ணியில் நம்ம என்ன பண்ணலான்னா காலையிலே போட்டு கொடுத்துட்டோன்னா கண்டிப்பாக அந்த தண்ணி அவங்க குடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதுக்கான ரெமெடி இது தான் அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணி தாராளமாக கொடுக்கலாம். ஸோ மேலும் இந்த மாதிரி உங்களுக்கு மலர் மருந்து சம்மந்தமாக உங்களுக்கு நிறையா கேள்விகள் இருக்குது, அதற்கான தேடல் இருக்குது, எனக்கு அது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது தேவைப்படுற இப்போ எக்ஸாம் எழுத போகிற நிறைய குழந்தைகளுக்கு வந்து இது தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.